நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், தளபதி 68 படத்தில் தளபதி விஜய் கூட ஏகப்பட்ட ஹீரோக்கள் நடிக்கிறாங்க அப்படின்னு. அதில் மிக முக்கியமாக டாப் ஸ்டார் பிரசாந்த், நம்ம நடன புயல், டான்ஸ் மாஸ்டர் பிரபுதேவா, அதுக்கப்புறம் அஞ்சாதே அஜ்மல் அப்படின்னு சொல்லிட்டோம். அது மட்டும் கிடையாது, இந்த படத்தில் ஜெயராமும் மிக முக்கியமான கேரக்டர் உள்ளே நுழைஞ்சிருக்காரு. துப்பாக்கி படத்துலேயே அந்த படத்தோட காமெடியை பற்றி நான் சொல்லி தெரிஞ்சல, அவ்வளோ பெரிய ஆக்ஷன் படத்தில் ரசிகர்களுக்கு ரிலீஃபாக இருந்தது பார்த்திங்கன்னா ஜெயராம் விஜய் இந்த ரெண்டு பேரோட அந்த காமெடி தான். ஸோ அந்த ஜெயராம் இந்த தளபதி 68 படத்துக்குள்ளே வந்திருக்காரு. அதுக்கப்புறம் மைக் மோகன், அவர் தான் இந்த படத்தோட மெயின் வில்லன் அப்படின்னே சொல்கிறாங்க. ஸோ விஜய்க்கும் மைக் மோகனான சண்டை காட்சிகளை சவுத் ஆஃப்ரிக்காவில் ரொம்ப பிரம்மாண்டமாக எடுத்துக்காராம் நம்ம வெங்கட் பிரபு அவர்கள். இப்போ பார்த்திங்கன்னா இது எல்லா அப்டேட்டையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி இன்னொரு ஒரு கேரக்டர் உள்ளே வந்திருக்காங்க, ஒரு நடிகர் உள்ளே வந்திருக்காரு. அவர் பேரை சொன்னால் போதும் இந்த படம் ஒரு மாஸ்டர் பீஸ் ஹிட் அப்படின்னு சொல்லிடலாம். ஏன்னா ஒவ்வொரு படத்துலையும் பார்த்திங்கன்னா அந்த படத்தோட ஹீரோவை தாண்டி இவர் ஸ்கோர் பண்ணுறாரு. அந்த படங்களோட வெற்றிக்கு காரணமாகவே இவர் தான் இருக்கார். அவர் பெயர் நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க, வேற யாரும் இல்லை, நம்ம எஸ் ஜே சூரிய அவர்கள். தளபதி 68 படத்தில் முக்கியமான கேரக்டரில் வந்து நடிக்க போகிறாராம். அது குறித்த பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. விரைவில் இன்னும் ஒரு சில நாட்களில் எஸ்ஜே சூர்யா ஆன் போர்டு அப்படிங்கிற நியூஸ் வரப்போகுதுன்னு தான் நமக்கு தகவல். ஏற்கனவே மிர்சல் படத்தில் நம்ம தளபதி விஜய்க்கு இல்லைனா எஸ்ஜே சூர்யா நடிச்சிருந்தார், குஷி படத்தை இயக்கியிருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாநாடு, டான், மார்க் ஆண்டனி அப்படின்னு அந்த படங்களோட மிகப்பெரிய வெற்றிக்கு காரணமாக இருக்கிறது எஸ்ஜே சூர்யா தான். நிச்சயமாக தளபதி 68லேயும் அவருடைய கேரக்டரும் அவருடைய நடிப்பும் வேற லெவலில் மிரட்டும் அப்படின்னு நம்ம உறுதியாக நம்பலாம். ஸோ விஜய் வெர்சஸ் எஸ்ஜே சூர்யா இந்த காம்பினேஷன், இந்த மோதல் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, எப்படிலாம் என்ஜாய் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்.